கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதி 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டியதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். நம் குழந்தைகளை, உடன் படிக்கிற குழந்தைகள் அடித்தால் பெற்றோராகிய நாம் கற்றுக் கொடுக்கும் காரியம் திருப்பி அடித்துவிட்டு வா என்றுதான் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் மன்னிக்கிற சுபாவத்தை நமக்கு கற்றுத்தந்தது இயேசு கிறிஸ்து. நாமும் மன்னிப்பு என்கின்ற சுபாவத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு ஜெபம் பண்ணி முடித்த பின் சீஷரில் ஒருவன் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்களுடைய தப்பிதங்களை பரமபிதாவும் மன்னியாதிருப்பார் என்று விளக்கமும் கொடுக்கிறார். பிறருடைய தப்பிதங்களை பொறுத்து கொண்டு மன்னித்து நாம் மறந்து விடுகிறோமா? நமக்கு எதிராக செயல்படுவோரை மன்னிக்க பெரிய மனது வேண்டும். துரோகியை எப்படி மன்னிக்கலாம் என்று கேட்கிறீர்களா? இயேசுவும் என் நாமத்தை கொண்டு ஜெபம் செய்து என் கரத்தினால் நன்மைகளை பெற்ற நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு துரோகம் செய்தது சரியா என்று நம்மிடம் கேட்கிறார். தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறோம். ஆகிலும் இந்த பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிவதையே தேவன் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமாயில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரிப்பார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட பிறருடைய பாவத்தையும் பிறருடைய குற்றத்தையும் மன்னிக்காதிருந்தால் எவ்வாறு நாம் பரிசுத்தமாகுவோம்? மற்றவர்களை நாம் மன்னிப்போம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நித்திய வீட்டில் நித்தியமாக வாழும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். நாம் பிறரை மன்னிப்போம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். மன்னிப்பு நம்மில் உருவாகட்டும். பிறரை மன்னிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். மன்னிப்பு என்கிற சுபாவத்தால் என்னை அலங்கரியும் என்று நாம் தேவனிடம் கேட்போம். அவர் நமக்கு மற்றவர்களை மன்னிக்கிற அந்த கிருபைகளை தருவார். நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபையினால் எங்களை நிரப்பி, எங்களை பாதுகாத்து, எங்களை ஜீவனோடு சுகத்தோடும் தங்க பண்ணுகிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்ற வார்த்தையோடு எங்களோடு பேசினீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுடைய குறை குற்றங்களை மன்னிக்க நீர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே நீர் கூடவே இருந்து வழி நடத்துவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நன்மையினால் பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வியாதியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள போடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களையெல்லாம் மாற்றி நோய்களையெல்லாம் நீக்கி போடுவீராக. எல்லோரையும் இந்த கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.